மாதிரி இந்திய அயோக்கியர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா? சுதந்திர இந்தியா பிரிந்தவுடன் சீக்கியர்களுக்கு ராணுவத்திலே அதிக மடம் கொடுத்தார்கள். பாகிஸ்தானில் உள்ள முஸ்லிம்களை அடிக்க அவர்களுக்கு பொய்யான தகவல்களை நிறைந்து போதித்தார்கள். என்ன சொல்லி போதித்தார்கள்? குரு கோவிந்த் சிங் என்கின்றவர் குருநானக்கு வழிவந்த ஒன்பதாவது குரு, குரு கோவிந்த் சிங் ஒன்பதாவது குரு, அவரை அவுரங்கசீப் நான் கொன்றான் என்றார்கள். சொல்லி வெறி ஏற்றினார்கள். நீ எல்லாம் துலுக்கனை சொல்லணும். அதுல சர்தார்ஜி போறான், உடைய மயர சொல்லிட்டு கட்டினான், முடி எடுத்து கட்டினான். முன்கோடிகள் சர்தார்ஜிகள், அவங்க அறிவு இருக்காது. சர்தார்ஜி ஜோக்குன்னு கூட இருக்கும். ரயில்ல மேலவேறி படுத்துக்கிட்டான் சர்தார்ஜி, வேகமா போயிருக்கான். எக்மோர்ல போய் மேலவேறி படுத்தான், ஏதோ ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தா மேலே எடுத்துக்கிட்டு வாங்கி படுத்தான். கீழே வரத்தவன் பார்த்துட்டு ரயில் போறதான கேட்டானா, ரே வேற ரயில் போய் எங்க போறேன் அவசரம், நான் டெல்லி போறேன். வாட்டர் வண்டர் அப்பர் பர்த் கோஸ்ட் பார்த்து லோவர் பர்த் கோஸ்ட் டெல்லி தான். என்ன அதிசயம் பாரு, கீழே உள்ள பர்த் மட்டும் டெல்லிக்கு போகுது, மேல உள்ள பர்த் கல்கத்தா போகுது. என்ன ஆகுது இது? கிழக்கையும் மேக்க இவன் தெரியாது, இவன் ரயில் பார்த்து ஏறிட்டான். அப்படி முன்போதிகள் அவனை போய் பிரெயின் வாஷ் பண்ண உடனே அவன் துலுக்கனை தொலைக்கிற வரைக்கும் கையில் உள்ள வளையத்தை கழட்ட மாட்டேன், மயரையும் சொல்லிட்ட மாட்டேன்னு சொல்லி ஒரு முடிவு போட்டான். எப்ப இதெல்லாம் 35ல் இருந்து ஆரம்பிச்சிச்சு, 47 ஆச்சு 57 ஆச்சு 76வது வருஷம் வந்துச்சு, 74வது வருஷம். சீக்கிய குருமார்களுடைய வரலாறை எழுத 5 ஐஏஎஸ் ஆபீசர்கள், சர் சிங்கிற ஐஏஎஸ் ஆபீசர் தலைமையில கிளம்பினாங்க. கிளம்பும் போது இந்தியாவினோட வரலாறு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே வந்தான். வந்து பார்க்கும்போது பார்த்தா 1618 29 முடிய இவர் அவுரங்கசீப் டெல்லியில் இல்லை. ஏப்ரல் மாசம் என்னடா இந்த நேரத்தில் தானே உத்தரவு போட்டது, பெஷாவர்ல ஒரு வருஷ போர்ல பாகிஸ்தான் கருகில் இருந்திருக்கான் அவுரங்கசீப். அப்ப யாரு நம்ம குருவை கொல்லதுக்கு உத்தரவு போட்டதுன்னு பார்த்தா, ஒரு பிராமண நாட்டில் விட்டுட்டு போயிருந்தா கேப்டல்ல பிரதம மந்திரியா அவுரங்கசீப்பினுடைய பிராமண அவன் போட்டிருக்கான் ராமகிருஷ்ண பட்வாதி. ஆனாடா முஸ்லீம் கொள்ளல, அப்ப நம்ம பொய்யான சரித்திர சொல்றான் சீக் ரிவியூ ஒரு நூலை எழுதி படம் 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 காலிஸ்தான் இருக்கிறாங்க விட்டான். அவன் பூரா பார்த்தான், ஆனா பாதி ஒரு பாப்பானா நம்ம குருவை கொண்டிருக்கான், முஸ்லீம் அரசன் அல்ல. அப்ப முஸ்லீம்கள் நம்ம நண்பர்கள் நேரம் பாகிஸ்தான் அலையன்ஸ் போட்டான். கடை கடை என்ன பண்ணா, முஸ்லீமத்தோட துப்பாக்கிய காங்கிரஸ்காரன் கொடுத்த துப்பாக்கிய திருப்பி பிடிச்சான், பாப்பழத்தி இந்திரா காந்தி முதுகிலேயே அடிச்சான் கடை கடை கடன். சரித்திரம் எப்படி தெரிஞ்சிருச்சு பாத்தியா? இப்ப ராணுவத்துக்குள்ள ஒரே குழப்பம், முஸ்லீம் இருந்தால காழ்ப்புணர்வு சீக்கியர்களா ராணுவத்தில் போட்டு, ராணுவம் உங்களுக்கு தெரியும் ஒரு சீக்கிய உருவம் தான் தெரியும். என்னாச்சு, இன்னொரு ராணுவத்தை உண்டாக்க முடியாம போச்சு. இப்ப யாரையாவது புதுசா ஆள் எடுத்தா அந்த சீக்கிய என்ன பண்ணுவான், அவன் குத்திட்டு அவன் தான் ட்ரெயின் ஆகணும். பூரா ட்ரெயினிங் அவன் மாற்றினால இவன் சும்மாவது ராணுவம் பலம் இல்லாத ராணுவத்தை வச்சுக்கிட்டு நவீனப்படுத்தாம பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுத்தேன் 10 நாளைக்கு ஒருக்கா அறிக்கை மாத்திரம் கொடுத்துட்டு இருக்கான். ஆக்சுவலா வலுவின்படி பார்த்தால் இந்தியாவோட 3 ராணுவ தளபதிகளும் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். சவார்ஜோன்ற விமானம், 2 ஆவரோ ரக விமானத்தை சவுதி அரேபியா பாகிஸ்தானுக்கு கொடுத்தால் இந்தியாவை போல் இருமடங்கு அதனுடைய விமானப்படை பலம் பெற்றுவிடும் பாகிஸ்தானுடன். ஆனா இப்ப சருத்திரம் தெரிஞ்ச சீக்கிய எவனாவது ஒரு சீக்கிய ஒரு ஆதி திராவிடனை கொண்டதான் பேப்பர்ல பாத்திருக்கா பஞ்சாப்ல? எவனாவது ஒரு முஸ்லீம் கொள்றானா, ஒரு கிறிஸ்துவனை கொள்றானா, ஒரு வன்னிய எத்தனையோ பேர் போய் வேலை செய்யறான். வன்னியர்கள் எத்தனையோ பேர் மெட்ராஸ்ல தேனாம்பட்டி இருக்கிறவர் கூட பங்க சிவில் இன்ஜினியரா வேலை பாக்குற அவர் கொள்றானா? அதை சுடுறது கூட பார்ப்பனர்களாகத்தான் இருக்கு. தினம் காலையில 10 மணம் தொங்குதுன்னா பாப்பானா தான் இருக்கும். அதே மாதிரி இந்த